டியூப் தமிழ் வணக்கம். அலெக்சை நவால்னி ரஷ்ய அதிபரனுடைய எதிரி. காலம் சென்ற அலெக்சை நவால்னியினுடைய ஆதரவாளர் லியோனிட் வோல்கோவிற்கு சுத்தியல் அடி, 15 தடவைகள் காலில் அடி, முகத்தில் அடி, இரண்டு பேர் தலைமறைவாக இருந்து தாக்கியிருக்கின்றார்கள். இதன் பின்னால் இருந்தவர் ரஷ்ய அதிபர்தான் என்று லியோனிட் வோல்கோவ் கருத்து வெளியிட்டிருக்கின்றார். இவர் ரஷ்யாவை விட்டு தப்பியோடி வந்து லிட்டுவேனியா நாட்டில் தங்கியிருந்த பொழுது லிட்டுவேனியா நாட்டில் வைத்து இரண்டு பேர் அவருடைய வீட்டின் முன்னால் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். முதலில் கண்ணீர் புகையை அடித்துவிட்டு அதன் பின்னர் சுத்தியலால் அடித்திருக்கின்றார்கள். காலில் 15 தடவைகள் அடித்து பெரு இரத்த வெள்ளமாக காணப்படுகின்றது. முகத்திலும் அடி விழுந்திருக்கின்றது. ஆனாலும் கூட தான் புட்டினுக்கு பயப்பட போவது இல்லை என்று அவர் கூறியிருக்கின்றார். ரஷ்ய அதிபர் புட்டின் அலெக்சை நவால்னியினுடைய வலையாக்கத்தை தகர்த்தறிவதற்கான உத்தரவை பிறப்பித்து விட்டார் என்றும் லிட்டுவேனியா நாட்டினுடைய அதிபர் கடுமையான கண்டனங்களை வெளியிட்டிருக்கின்றார் இவர் மீது நடத்திய தாக்குதலுக்காக. ஆனால் ரஷ்ய அதிபர் இதை கண்டுகொண்டதாக தெரியவில்லை. அவருடைய கருத்துக்கள் வேறு இடத்தில் இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய படைகள் உக்ரைனுக்கு வந்தால் அதற்கேற்ப ரஷ்யாவினுடைய அணுகுமுறையும் மாற்றமடையும் என்று பேசியிருக்கின்றார். ஏனென்றால் அடுத்த வாரம் ரஷ்யாவில் தேர்தல் வருகின்றது. அந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான பிரச்சாரமாக அவருடைய பிரச்சாரம் இருந்தது. ரஷ்யாவினுடைய அரச ஊடகம் RIA யில் இந்த பிரசங்கத்தை அவர் நடத்தியிருக்கின்றார். ரஷ்ய ராணுவம் தன்வசம் உருவாக்கி வைத்திருக்கும் தொழில்நுட்பம், அணுகுண்டு போர் ஒன்று வருமாக இருந்தால் அதை தாங்குவதற்கு தாராளமாக போதியதாகவே இருக்கின்றது, நாங்கள் பின்னடைவு காண மாட்டோம். ஆனால் அமெரிக்காவிலும் நிபுணர்கள் உண்டு, அணுகுண்டு போர் ஒன்று வராமல் இருப்பதற்காக அவர்கள் நடவடிக்கைகளை எடுப்பார்கள், எனவே இப்போது அது ஒரு பிரச்சனை என்று கூற மாட்டேன், ஆனால் வந்தால் விடமாட்டேன் என்று அவர் கூறியிருக்கின்றார். அதேவேளை அமெரிக்கா அணுகுண்டு பரிசோதனை செய்தால் நாமும் அதற்கு போட்டா போட்டியாக பரிசோதனை செய்வோம் என்றும் முழங்கியிருக்கின்றார். ஆனால் இப்பொழுது அழிவு ஆயுதங்கள் அவசியமில்லை என்றும் அவர் சாந்தப்படுத்தியிருக்கின்றார். மக்களை பாட்டு பாட்டெடுத்து நான் பாட்டனையும் தோற்கடிப்பேன், எதிர்பாட்டு பாட வந்தால் ஏணி வைத்து பல்லுடைப்பேன் என்பது போல ரஷ்ய அதிபரனுடைய தேர்தல் பிரச்சாரம் அமைந்திருக்கின்றது. இதற்கு காரணம் எதிர்வரும் நவம்பர் 5 அமெரிக்காவில் நடைபெற இருக்கின்ற தேர்தலில் யார் வெற்றி பெற்றாலும் அமெரிக்க மக்களினுடைய கருத்தை ஆதரிப்பேன் என்றும், அமெரிக்காவினுடைய அதிபர்களுடன் ரஷ்யா சேர்ந்து இயங்கி வந்தது என்றும், இப்பொழுதும் யார் வருகின்றாரோ அது அமெரிக்க மக்களினுடைய நம்பிக்கையாகும், அந்த நம்பிக்கையை நாங்கள் ஆதரிப்போம் என்று டொனால்டு டிரம்பினுடைய வெற்றியை வரவேற்பது போன்ற ஒரு பாசாங்குத்தனமான பேச்சையும் அவர் பேசி முடித்திருக்கின்றார். எனவே போர் வரப்போகின்றது, போர் பெருக்கப் போகின்றது என்று கூறியபடியே ஆயுத விற்பனை களைகட்டப் போகின்றது என்பதுதான் உண்மை. அதேவேளை அணுகுண்டை வீசுவோம் வீசுவோம் என்று கூறுகின்றார்கள். அணுகுண்டை வீசுவார்களாக இருந்தால் அணுகுண்டு தொடர்பாக மறைக்கப்பட்டிருக்கின்ற உண்மைகள், இந்த அணுகுண்டுகள் எல்லாம் சரியானவைதானா என்ற கேள்வி உலக அரங்கில் ஒரு பதிலை கொடுப்பதாகவும் அமையும் என்பதையும் இதுவரை யாரும் பேசியதாக இல்லை. இதற்கிடையில் உக்ரைனுடைய ஆளில்லா விமானங்கள் 58 தாம் சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்யா தெரிவித்திருக்கின்றது. பெல்கரோட் தொடக்கம் லெனின்கிராட் வரை 5 நகரங்களில் உக்ரைனுடைய ஆளில்லா விமானங்கள் தாக்கியிருக்கின்றன. ட்ரோஸ்ட்ரோவ் நகரத்தில் ஆயில் சுத்திகரிப்பு இடத்தில் நடத்திய தாக்குதலில் அது சேதமடைந்ததாகவும் இப்பொழுது திருத்தப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இதேவேளை பெல்கரோட் நகரத்தில் ரஷ்யாவினுடைய FSP படைப்பிரிவினுடைய உளவு பிரிவு காரியாலயத்தின் மீது ஆளில்லா விமானங்களினுடைய தாக்குதல் நடைபெற்றதாக உக்ரைன் அறிவித்திருக்கின்றது. உக்ரைனுடைய போர்க்களத்திற்கு ஆயுதங்களை வழங்குவதன் மூலமாக ஐரோப்பிய நாடுகள் பெரும் பணம் செலவழித்துக் கொண்டு இருக்க, உக்ரைனுடைய போர்க்களம் கடினம் கடினம் என்று உக்ரைன் ஆயுதங்களையும் பொருளாதாரத்தையும் இழுத்துக் கொண்டு போரில் முன்னேற்றம் காணாமலே இருந்து வருகின்றது. அந்த வகையில் உக்ரைனுடைய போர்க்களம் மிகவும் கடினம் என்று உக்ரைனிய படைத்துறை தலைவர் ஒலிக்சாண்டர் சுயர்ஸ்கி கூறிய கருத்து வெளியாகி இருக்கின்றது. தான் 2 பிரிகேட் படைப்பிரிவுக்கு தலைமை தாங்குவதாகவும், ரஷ்யாவினுடைய எதிர்த்தாக்குதல்கள் மிக மோசமாக இருக்கின்ற காரணத்தினால் மிகவும் தாங்கள் சிரமப்படுகின்றோம் என்று கூறியிருக்கின்றார். இந்த சிரமத்திற்கான காரணம் பணத்தையும் ஆயுதங்களையும் வழங்குங்கள் என்பதாகத்தான் இருக்கின்றது. ரஷ்யாவை வெல்ல வேண்டுமாக இருந்தால் தாம் மேலும் கடுமையாக பணியாற்ற வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அவருடைய கருத்து சரியாக இருக்குமாக இருந்தால் ஐரோப்பிய நாடுகளினுடைய ஆயுத செலவானது மேலும் பல மடங்கு உயரப்போகின்றது. இதன் மூலமாக ஆயுத விற்பனை நாடுகளினுடைய கல்லாப்பட்டியில் பணம் கொட்டப் போகின்றது. இதனால் உலகத்திற்கு என்ன லாபம் என்ற கேள்விக்கு பதில் இல்லாமலே இருக்கின்றது. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.